Hi friends, இன்றைக்கி நம்ம ஐயா சிம்பிள் கிச்சனில் ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே நம்ம இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு ஆப்பிளில் நான் வந்து குட்டி குட்டி பீஸாக தோல் சீவி எடுத்திருக்கேங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேங்க. நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நான் இந்த ஆப்பிள் துண்டுங்களை ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ அந்த ஆப்பிளுக்கு அடுத்து நம்ம தேனை நம்ம எடுத்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் திக்கான பியூர் ஹனி, ஸோ அதனால் திக்னஸ்ஸாக இருக்குது. பியூர் ஹனி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப திக்காகிடும். ஸோ அது பியூரிட்டியை குறிக்கும். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் ஆப்பிள் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதோட நம்ம ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிடலாங்க. நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் திக்காக காய்ச்சி வச்சுருக்க பால் இது. இதோட தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப திக்காக இருக்கும் அதனால். ஸோ இதை நல்லா ஜூஸராக மிக்ஸியில் போட்டுடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே நம்ம ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த ஆப்பிள் ஜூ ஆப்பிளில் நார்மலாகவே ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் சத்து, விட்டமின்ஸ், ப்ரோட்டீன் இதெல்லாமே ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே ரொம்ப வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்குங்க. இரும்புச்சத்து அதிகமாகவும் இருக்குது இதில், அதனால் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கும் எலும்பு வலிமைக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாகவே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறப்போ ஆப்பிள் கண்டிப்பாக வாங்கிட்டு போகிறது நல்லது. எதுக்காகனா இதில் நிறையா அதிக பலன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது, அதனால் ரொம்பவே நல்லது. இது டாக்டர்ஸுங்க வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஸ்டேஜே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பயன் இருக்கிற இந்த ஆப்பிளை தினமும் நம்ம சாப்பிட்டு பயனடையலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.